வெல்கம் பேக் வியூவர்ஸ் ஸோ நேற்றுக்கு நம்ம தளபதியோட பர்த்டே ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க அதாவது ட்விட்டரில் டேக் பார்த்திங்கன்னா டென் மில்லியனை தாண்டி ரொம்பவே ஜாஸ்தியாக போயிட்டு நல்லா ரீச் கிடச்சிருக்கு அதை தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சும்மாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க இது பத்தாததுக்கு நேற்று கோலிவுட்லேயே ஒரு பர்த்டே டேக் அதிகமாக ட்ரெண்டானது நம்ம நேற்றுக்கு தளபதியோட பர்த்டே டேக் தான் அதாவது ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்படின்னு போட்டு ஒரு ட்ராக் அட்டென்ட் பண்ணாங்க ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டீமில் படத்துலேருந்து ஒரு பெரிய அப்டேட் எதிர்பார்த்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பட்டு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஃபேன்ஸுக்கு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு போஸ்டர் மட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனால் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக் பண்ணது வந்து ஒரு டீசரோ இல்லை ட்ரெய்லர் அப்டேட் ஏதாவது இருக்குமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மோஷன் போஸ்டராத்து இருக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க டைம் எதுவும் கொடுக்கல ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு இப்போ பார்ப்போம் ஸோ ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு டூ வீக்ஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுற ஒரு வீடியோ ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ அதே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த படம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இதை எக்ஸ்பெக்டேஷனோட போய் படத்தை எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுதான் ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஸோ ட்ரெய்லரில் வர ஆக்ஷன் சீக்குவன்ஸாக இருக்கட்டும் விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனை எகிற வச்சு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின் சொல்கிற ஒரு விஷயந்தான் ட்ரெய்லர் ஆர் டீசர் அப்படிங்கிறது ஸோ இதைத்தான் எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க நம்ம தளபதி ஃபேன்ஸ் இருக்கிற கூட்டம் பார்த்திங்கன்னா அது சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் ரொம்பவே இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஒரு டீசரோ ட்ரெய்லரோ இல்லை படமேவாக இருக்கட்டும் பண் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஆக்டரோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ இப்போது நடக்கிற இந்த பேண்டமிக் டிசீஸ் இப்போது எப்போது முடியுன்னே தெரில ஸோ இந்த டைமில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாகவே இப்போ பார்த்துட்டு நம்ம ரிலீஸ் டேட் எப்போது படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியாமல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ட்ரெய்லர் இப்போது ரிலீஸ் பண்ணிவிட்டு படத்தை இன்னும் ரெண்டு மாதமோ மூணு மாதமாக தள்ளி ரிலீஸ் பண்ணால் அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையிற அளவுக்கே சான்ஸ் இருக்குது அதனால ட்ரெய்லர் டீசர் இப்போ விட சான்ஸே இல்லை ஏன்னா இப்போ இந்த டிசீஸ் வந்து முடிகிற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ் வேற திறக்காமல் ரொம்ப நாளாகவே முடியிருக்கு ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர தேட்டர்ஸுக்கோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரவே முடியாது தரவும் கூடாது ஏன்னா இந்த டிசீஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் மாஸ்டர் போட ரிலீஸ் ஆகத்தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ட்ரெய்லரோ டீசரோ ரிலீஸ் பண்ண முடியும் அதுதான் ஃபேன்ஸுக்குமே கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் படமும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸோ அட்லீஸ்ட் மோஷன் போஸ்டராவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுவும் இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் மோஷன் போஸ்டராவது ரிலீஸ் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி ஏதாவது மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகுதுனா கண்டிப்பாக நம்ம சேனல் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்